அப்படின்றது வந்து கேள்விப்பட்ட உடனே உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்துச்சோ இல்லையோ அதை விட பல மடங்கு எனக்கு ரொம்ப ஹாப்பி பிகாஸ் ரஜினி சாரோட அவங்க வந்துட்டு லைவா ஷேர் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து எங்களோட இங்கே ஷேர் பண்ண போறாங்க அதை நீங்க பார்க்க போறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துல இருந்து ஆர்டிஸ்ட் வந்திருக்கிறாங்க யார் அப்படின்னா மைம் கோபி சார் அவர்கள் வணக்கம் சார் ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல இன் ஃபேக்ட் வந்து ரொம்ப மாதமா வந்து இந்த கபாலி ஃபீவர் அப்படின்றது வந்து தொடர்ந்துட்டே இருக்கு ரிலீஸ் ஆகிற வரைக்கும் சரி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் கூட எங்களுக்கு வந்து அப்பா ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு குஷியிலே அத்தனை மாதங்கள் வந்து ஓட போறது அப்படின்றது எங்களுக்கு தெரியாது ஆனால் இன்னைக்கு வந்து முதல் முதல்ல கபாலியோட டீமை நாங்கள் சந்திக்க போறோம் அப்படின்னு சொன்ன உடனே எங்க எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி பார்க்க போகிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எக்ஸைட்டடாக இருக்கும் ஸோ மைம் கோபி அவர்கள் உங்களை பார்த்து எல்லாருக்கும் அறிமுகம் அப்படின்றது கொடுக்க தேவையில்ல நான் எல்லாருக்கும் தெரியும் பட் தென் நீங்க ஒரே ஒரு விஷயம் சொல்லிருந்தீங்க அதை வந்து அதை வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ரஜினி சார் வந்து நீங்கள் வந்து ஒரு அழகான ஏலியன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் அந்த வார்த்தையிலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் சார் அதுலேருந்து சொல்லுங்க உண்மை அதான் சார் உண்மை ஏன் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் எல்லாருக்கும் தெரியும் தெரியணும் எப்போதுமே பத்தோடு பதினொன்றாம் இருக்கக்கூடாது அப்படி சொல்லுவாங்க எங்கே போய் நின்னாலும் தனியாக தெரியணும் அப்படி ஒரு விஷயம் தான் அது அப்போ நம்ம கண்டிப்பாக வேறுபட்டுருப்போம் வேறுபடுற மக்கள் எல்லாருமே பெரிய மக்கள் கடமையாக வேறுபட்டுருக்கார் அப்படின்னா நம்ம வேற பார்க்கற விதமாக மாறி போயிருக்கும் எண்ணங்களே வேற மாதிரி இருக்கும் மேன்படி தான் பார்ப்போம் அப்படி ஒரு கேரக்டர் தான் அந்த கேரக்டர் ரஜினி சார் தலைவர் என்ன ஒன்றும் சொல்லலாம் அவரை அப்படின்னா முதல் தன்மை என்ன என்னென்னா மக்களை மதிக்கக்கூடிய பெரிய தன்மை இருக்கு எல்லாருக்கும் மதிப்பு கொடுப்பாங்க செட்டுக்குள்ள வர சொல்ல அங்க ஆரம்பிச்சாருன்னா வணக்கம் ஆரம்பிச்சாருன்னா அங்க நிக்கிற மக்கள் இருந்து ஆரம்பிச்சு

இது பெரிய பெரிய குவாலிட்டியான விஷயம் ரொம்ப அழகான விஷயம் அது மதிக்கிற தன்மை ஒரு மனுஷன் மதிக்கிற தன்மையே பெரிய விஷயம் மனுஷன் மனுஷன் மதிக்கிறது ரொம்ப விஷயம் அதே மாதிரி பாராட்டு தன்மை ரொம்ப அழகா இருக்கும் நீ ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நேரா சொல்வார் சூப்பராக பண்ணிட்டீங்க அட்டாசம் பண்ணுறீங்க எப்படியே அப்படின்னாரு ஏய் ஒரு என்ன சொல்லுறேன் இது கடவுள் வாக்கு மாதிரி தான் அது ஓகே ஒரு சூப்பர் ஸ்டார் வாயில இருந்து வர சொல்ல பாராட்ட சொல்ல நம்மள அறியாமே நம்ம எனர்ஜி லெவல் மாறிடும் நம்ம அசிங்கமாக பண்ணாலும் சரிங்க அந்த வாழ்த்த சொல்ல பரவாயில்ல ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் அவருக்கு முன்னாடி நடிக்க சொல்ல அந்த விஷயத்த சொல்ல சொல்ல பயம் போச்சு அப்பவே ஒரு சக மனுஷன் மாறிட்டாரு நம்ம மக்களா தெரிஞ்சாரு அப்போ எனக்கு பயம் இல்லாத நாள என்னோட திறமை வெளிய காட்டுறது ஒரு பெரிய இடமா இருக்கும் வளர்றதுக்கான ஒரு பெரிய தூண்டுதலே பெரிய விஷயம் தானே இப்ப நீங்க நல்லா பண்றீங்க அப்படின்னு சொல்றது நல்லா பண்றீங்கம்மா சொல்றேன் நம்மள அறியாம கான்ஃபிடென்ட் பெஸ்டா இருக்கும் அப்போ அந்த தூண்டுதல் குடுக்கறது பெரிய விஷயம் இருந்தே அப்போ யார்ட்ட கிடைக்கும் ஏன் கடவுள்ட்ட வேண்டும் சாமி நல்லா இருக்கணும் சாமி சடவுல ஏதாவது உங்களுக்கு திருப்பி சொல்ல போதா இல்ல ஆனா ஒரு மனது நிறைவு இருக்கும் அப்போ ஒரு பெரிய கேரக்டர் சொல்ல சொல்ல எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் அப்போ ஏலியன் தான் இது தனிப்பட்ட முறையில் தெரியவார் எங்க போய் நின்னாலும் சரி ஒரு ஆயிரம் பேர் நின்னாலும் தனியா தெரியவாரு நூறு கோடி மக்கள் இருந்தாலும் தனியா தெரியவாரு இந்த உலகத்துலயே அழகான மக்கள் யாரு பத்து பேர் கூட்டம் வச்சு ரஜினி சார் வச்சு ரஜின சார் தான் அந்த பத்து பேர் பார்க்க மாட்டோம் அது ஒரு பெரிய மேஜிக் அதனாலதான் ஏலியன் ஏலியன் கடவுள் மாதிரி தான் அது ஓகே கடவுள் மாதிரி தான் இருக்காங்க நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் எல்லாமே ஒரு நல்ல விஷயத்துக்கான விஷயம் ஒரு மனிதனுக்கான விஷயம் இது அத்தனை குவாலிட்டியான விஷயங்கள் எல்லாமே ரஜினி சார்ட்ட இருக்கு படகுற விதமா இருக்கட்டும் பேசுற விதமாக இருக்கட்டும் யார் மனசு முன்படுத்த மாட்டாங்க நிறைய விஷயங்கள் அழகா எடுத்துக்கிறாங்க எல்லார்கிட்டையும் பேசுவாரு நீங்க முதல்ல உள்ள சொல்லே சொல்லுவார் படம் மாதிரி மாறி மாறி பாத்தேன் அப்படி மாறி படம் பாத்தீங்களா ஐயோ அப்படி எல்லா படத்தை பாத்திருக்காரு கதகளி மேற்கொண்டு பார்த்துருக்காரு ஏன் முடிய வெட்டீங்க அப்படின் நம்ம எதிர்பார்க்காத விஷயங்க நோட் பண்ணி சொல்லுவாரு மேன் மக்கள் மேன் மக்கள் தான் சொல்றதுக்கான ஒரு பெரிய விஷயம் தான் அது தலைவர் ஆல்வேஸ் தலைவர் தலைவர் தான் தலைவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது கபாலி அசெச் இந்த ஸ்டோரி பத்தி உங்களால சொல்ல முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க கபாலி ஸ்டோரி அவுட்லைன் பத்தி நான் சொல்லவே கூடாதுங்கம்மா ஏன் அப்படின்னா இது இதுக்கான முறைப்பாடை பார்க்கறதுனால யார் சொல்லணும்னு தம்பி தான் சொல்லுவேன் ரஞ்சித் அப்டியா சொல்லுவோம் ஏன்னா அவங்களோட ஸ்கிரிப்ட் அவங்களோட எண்ணங்கள் அவங்களோட திறமை எல்லாத்தையும் அவங்க தான் சொல்லுவோம் அந்த வாலின்னு சொல்லுறது ரொம்ப அழகா இருக்கும் ஓகே ஓகே இதுல நான் ஒரு பார்ட்டா இருக்கிறது பெரிய சந்தோஷம் எனக்கு இதை பொறுத்த வரைக்கும் இதில் மக்கள் எல்லாருமே நாங்கள் நடிச்ச மக்கள் எல்லாருமே ஒரு பாட்டாக ரொம்ப சந்தோஷம் இது நடந்தது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் எனக்கு ஆக்சுவலாக வெளியே நான் மெட்ராஸ் படம் பண்ணுவேன் என் வாழ்க்கையே மாற்றி போட்டது ஒரு படம் பெருமாள் ஒரு ரோல் எனக்கு நான் ஒரு வில்லன் அப்படி விஷயம் சொல்ல அது காட்டு காரணமே ரஞ்சித் அம்மியா மட்டும்தான் அது எத்தனை முறை நன்றி சொன்னாலும் அதுக்கு வார்த்தைகளே கிடையாது அதுக்கப்புறம் என் வாழ்க்கை மாறிச்சு அப்புறம் ஒரு மெட்ரா கபாலி படத்துக்கு வந்து ஆடிஷன் வச்சு கூப்பிட்டாங்க கூப்பிட்டுருக்க ஆனால் ஒரு மூணு நாள் ஷூட் இருக்கும் பண்ணுறேன் எல்லாருக்குமே எல்லா படத்துக்கும் ஆடிஷன் இருக்கும் இந்த கேரக்டர் டிசைன் பண்ணி இந்த கேரக்டர் அவங்க தான் பண்ணுறோம்னா ஐ தாட் நிறைய பேர் வந்து மெட்ராஸ்ல இருந்தவங்க நிறைய பேர் இங்க இருக்கிறாங்கனால மேபி அவங்களுக்கு பரிச்சயமான ஆர்டிஸ்ட் அப்படின்றதுனால அவங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்கனால அப்படியே காஸ்ட் பண்ணிட்டாங்க நம்பிக்கை தவிர தம்பியா வந்து எப்போதுமே ஒரு கேரக்டர் இந்த கேரக்டர் கரெக்டா இருக்கும் அப்படினா அவங்க ஆடிஷன் வச்சு தான் எல்லாமே எல்லாருக்குமே அது இந்த கேரக்டர் நல்லா இல்ல கரெக்டா ஒத்து வரலனா வேணா இந்த படத்துல வாய்ப்பே இல்லனா அடுத்த படத்துல பண்ணனும் சொல்லிடுவாரு நேரா சொல்வாரு காக்க வச்சு வெயிட் பண்ணி ஒரு 10 வா 10 வா சாப்பிடு எல்லாம் முகத்துக்கு நேரா சொல்ற விஷயம் இருக்கும் உங்களுக்கு அண்ணா இந்த ரோல் உங்களுக்கு தான் பண்ணுங்கடா அப்படி சொன்னா கண்டிப்பா பண்ணுவோம் அதுல மாற்றமே இருக்காது முதல்ல வந்த உடனே ஒரு சின்ன விஷயம் ஆனா இந்த லுக் ஓகே உங்களுக்கு கரெக்டா

ஏன்னா மதிப்பு மரியாதை ஜாஸ்தி ரஞ்சித் தமிழோட மேல அதனால கண்டிப்பா அதை பார்த்திருப்பேன் அந்த டீம்ல இருக்க எல்லா மக்களும் சூப்பரா இருப்பாங்க எல்லா ஏடிஸும் அப்போ முடிவெட்டினாங்க முடிவெட்டி பார்த்தேன்னா சூப்பரா இருக்கணும் அட்டகாசனா அப்படின்னு பிளேசர் மாட்டினாங்க வேற மாதிரி இதை தான் எதிர்பார்த்தேன் அவட தான் ஓகே ஒரு கெட்டப் என் கெட்டப் டோட்டலா வந்து என்ன இதுவரைக்கும் யாரும் பார்த்துக்க நானே பார்த்து கிடையாது நான் கல்யாணத்துக்கு மட்டும்தான் ஷூட் போட்டேன் ஷூட் போட்ட படம் கவாலி மட்டும்தான் ரொம்ப ராயலா இருப்பேன் என்ன எதிர்பார்க்கவே முடியாது அந்த கேரக்டர் இப்படி இப்படி இருக்குமானு டோட்டல் கான்ட்ரவர்சி இருக்கும் ரெண்டுத்துக்குமே முதல்ல இருந்ததுக்கும் அதுக்கப்புறம் டிராவலாக போய் நிற்க சொல்ல வேற இடத்துல நிப்பேன் அது வேற மாதிரி இருக்கும் இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும் ரஜினி சார் ரஜினி சார் மாதிரியே இருப்பாங்க அதுதான் பெரிய விஷயமே ஸோ கபாலி பற்றி பேசும்போது நிறைய விஷயங்கள் வந்து அஸ் சச் அந்த டாபிக் எடுத்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்கு இப்போ ரஜினி சார் பத்தி பேசணும் அப்படின்னா வந்து அதுவே ஒரு தனி டாபிக் எடுத்துட்டு போகலாம் கபாலி அந்த மூவியை பத்தி பேசலாம் இப்போ ரஞ்சித் சார் அண்ட் ரஜினி சார் இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் நீங்க ஆன் செட்ல பிகாஸ் நீங்க வந்து த்ரூ அவுட் நீங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க நிறைய விஷயங்கள் அவங்க வந்து அப்சர்வ் பண்ணி இருப்பீங்க நீங்க மெட்ராஸ்ல வந்து ரஞ்சித் சார் கிட்ட ஒர்க் பண்ணதுக்கும் இப்போ கபாலியில ரஜினி சாரோட ரஞ்சித் சார் வந்து ஒர்க் பண்றதுக்கும் நீங்க என்ன மாதிரியான மாறுபாடுகள் வந்து பாத்தீங்க கண்டிப்பா எந்த ஒரு மாறுபாடும் கிடையாது இல்லை முழுக்க முழுக்க தம்பி தம்பியாவே இருப்பான் ஓகே அது மாற்றமே கிடையாது நீ யார் வேணா வரட்டுங்க அது அப்படியே இயல்பாவே இருக்குது கேரக்டர் அது டிசைன் பண்ணி அழகாக வச்சிருக்காங்க கடவுள் ஒரு சிலருக்கு டிசைன் பண்ணி வைப்பாங்கல்ல மேல ஒரு போர்வையான ஒரு போர்வையை போட்டு வச்சு போலியான ஒரு போர்வையை போட்டுக்கிட்டு மேல காட்டவே மாட்டான் நீ எங்க மேடைக்கு எடுத்துங்க என்னடா இப்படா இருக்க நல்லா இருக்கியா மாணா நல்லா இருக்கேண்ணா அப்படித்தான் அங்க அந்த அந்த அவைக்கான ஒரு விஷயம் இருக்கு இல்ல பேசக்கூடாது அப்படி அப்படிலாம் இருக்கவே மாட்டாங்க தான் நான் நானா இருப்பாரு அது பெரிய குவாலிட்டி ரஜினி சாரும் அப்படிதான் ரஜினி சார் ஒரு பெரிய மேஜிக் அது அந்த மேஜிக் கூட ரெண்டு மேஜிக் ஒண்ணு சேர்ந்த விஷயம் தான் இயல்பா அந்த வேலைதான் மயம் கோபி அவர்கள் அப்படிங்கும்போது ஆடியன்ஸ் மத்தியில வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு ரோல் வந்து நிக்கும் நின்னு பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தீங்க எங்களோட எதிர்பார்ப்பும் அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்க சொல்லிருந்தீங்க இது வரைக்கும் உங்களை நாங்க பார்த்த விதங்கள் அப்படின்னு சொன்னா என்ன மாதிரி கெட்டப்ல பாத்திருக்கோம் அப்படின்னு எங்களுக்கே ஒரு பர்செப்ஷன் இருக்கும் இந்த படத்தை நாங்க அந்த மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்போம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் இவர் தான் வரல அப்படின்ற மாதிரி பிகஸ் உங்க கெட்டப் மாறி இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அது ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஒரு வில்லன் அப்படின்ற மாதிரி ஒரு ரோல் அப்படின்ற

ரஜினி சார் பத்தி கை நிட்டு சொசோ திட்டுவாங்க ரஜினி சார் எதிர்க்கு நின்று பேசியிருப்பேன் கண்டிப்பா திட்டுவாங்க திட்டத்துக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு எங்களுக்கு ஆனா சந்தோஷம் எனக்கு அது தலைவரை நாங்க வந்து மதிக்கிற ஒரு பெரிய விஷயம் நீங்க கடவுள் எங்களுக்கு உண்மையான மக்கள் ரொம்ப முக்கியம் சூப்பர் ஸ்டார் நாங்க எப்போதும் தூரத்துல இருந்து பாத்துருக்கோம் கல்லூரி காலகட்டத்தில் வந்து அவர் பாட்டுலாம் போட்டு நாங்க கேட்டுருக்கும் ரசிச்சிருக்கோம் அவர்கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்க முடியுமெல்லாம் பாத்துருக்கோம் ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு பின்னாடி உட்காந்து ரசிச்சிருக்கும் அந்த அவரு முன்னாடி இன்னும் நடிக்க சொல்ல அவருக்காக நான் திட்டு வாங்கறது சந்தோஷம் தான் இருக்கு நானும் பெரிய ரசிகன்

அப்படிப்பட்ட ஒரு தலைவர் கூட நம்ம நிக்க எதிர்த்து நடிக்க சொல்லவே ரொம்ப சந்தோஷம் இதோட பெரிய விஷயம் நடக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் சோ நீங்க மலேசியா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இன்னொரு விஷயம் கேட்க தோணுது எங்க எல்லாருக்கும் ஒரு வருத்தம் சார் என்ன அப்படின்னா ஜென்ரலா வந்து ஒரு மூவி எல்லாம் ஷூட் பண்றாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒன் ஆர் டூ சீன்ஸா வந்துட்டு சென்னையிலயோ இல்ல வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய சில ஊர்கள்ல வந்து எடுப்பாங்க சோ தட் மக்கள் எல்லாம் போய் பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிப்பாங்க சார் இப்படி எல்லாம் ஷூட் பண்றாங்கல்ல நம்ம தலைவர் இப்படி எல்லாம் நடிக்கிறாங்கல்ல அப்படின்ட்டு ஆனா வந்து எங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லா நீங்க ஷூட்லாம் எல்லாம் மலேசியால வச்சுட்டீங்க நிறைய அவுட் டோர் போயிட்டீங்க அதனால வந்து எங்களால நேரில் வந்து பார்க்க முடியல அப்படின்ற வருத்தம் நிறைய பேருக்கு இருக்குது பட் ஆனால் நீங்கள் கூட இருந்துருக்கீங்க அங்கே உள்ள மக்கள் ஆப்வியஸாக வந்து அதை வந்து அப்சர்வ் பண்ணியிருந்திருப்பாங்க நீங்கள் நடிக்கிறது லைவாக வந்து போகிறது எல்லாமே ஸோ அப்போ மக்கள்லாம் வந்து என்ன சொன்னாங்க என்ன மாதிரி கிடையாது சொன்னேன் அது வந்து ரஜினி சார் தெய்வ மாதிரி பார்க்குறாங்க நீங்கள் இப்படிலாம் ஒரு ஃபேன்ஸ் ஃபாலோவிங் பார்க்க முடியாது கண்ணு தூரம் உங்களுக்கு கும்பல் நிற்கும் ஒரு சாதாரண விஷயம் நினச்சி ஒரு ஷோ ஒரு வீட்டில் ஷூட் நடக்குது நாங்கள் எல்லாம் ஒரே காம்பினேஷன் நடக்குது மழை ஜோவோ நடிக்குது பெரிய மலை அந்த வடகிழக்கு நிக்க கூட முடியாது வெளியே நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா மக்களும் அப்படியே நின்று நினைச்சிட்டு வடகிழக்கு நின்று ரஜினி சாருக்காக அப்படியே நின்று கையில செல்போன் இருக்கு ஐபோன் சிக்ஸ் வச்சிருக்காங்க எல்லாம் கவலையே பள்ள

வந்துட்டு எங்களுக்கு கபாலிடா அந்த சாங் வந்துட்டு வந்து நெருப்பிடா சாங் வந்து எப்படி இருக்க போகிறது அப்படின்றது எங்களுக்கு ஒரு கற்பனை இருக்குது ஓகே சார் ரஜினி சாரோட மாண்டஜஸ் ஃபுல்லாக இருக்கும் அவரோட பயங்கரமான பாஷான அந்த ஆக்டிங் எல்லாமே இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரியுது பட் இதை தாண்டி வந்துட்டு உங்க நீங்கள்லாம் இருக்க மாதிரியான டுவேட் இருக்கலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தெரியுது அது தாண்டி உங்களோட நீங்கள்லாம் இருக்கிற மாதிரியான சாங்ஸ்லாம் இருக்குதா இருக்கலாம்

ஆஹ் அது பெரிய விஷயம் எனக்கு ஒரு பிரேம் போதுக்குமா தலைவர் முன்னாடி நின்று தலைவர் முன்னாடி பேசாலுமே அந்த ஒரு பிரேம் போதும் எனக்கு ஏன்னா நம்ம ஆசைப்பட்ட விஷயம் எதிர்பார்த்த ஒரு விஷயம் எவ்வளவு விஷயங்களை காத்து இருந்திருக்கும் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி தான் இது எத்தனை பேர் கிடைச்சிருக்கு இந்த வாக்கியம் கிடைக்கலையே இன்னும் கூட எவ்வளவு மக்கள் இருக்கும் எவ்வளவு மக்கள் காத்துட்டு இருக்கும் ரஜினி சார் நடிக்க முடியாது நடிச்சிருக்கேன் போதும் இது போதும் ஐ எம் சோ ஹாப்பி சோ இன்னைக்கு வந்துட்டு உங்ககிட்ட இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் எங்களுக்கு ஒரு தூரத்துல இருந்து ஒரு தேர்ட் பர்சனா வந்துட்டு ட்ரெய்லர் பார்க்கும் டீசர் பார்க்கும் போதோ வந்துட்டு எப்படி வர போறது படம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட பேசும்போது ஆடியன்ஸ் உங்களோட இன்டர்வியூ பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் பா ரஜினி சார் எப்படி இருந்திருக்கார்ல இருந்திருக்காருல அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிக்க தோணி இருந்திருக்கும் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணியிருந்திருப்பாரு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னே சொல்லலாம் கடைசியா வந்து கபாலி அந்த டைலாக் முடிச்சிக்கலாம் எனக்கு கபாலிடா டைலாக் தெரியாது மட்டும் தெரியும் அதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் இருக்காங்க அன்னைக்கு மலேசியா அந்த விஷயம் தான் எனக்கு கூட ரெண்டு பேரும் கூட படகுற விஷயம் வாய்ப்பு கட்சது ஒன்னொரு ஜான்விஜான் இன்னொன்று கிஷோர் பாய் ரெண்டு பேருமே அல்டிமேட் கேரக்டர் கேட்டா ஜான் கற்றுக்கலாம் வாட்ஸ் கற்றுக்கிட்டீங்கன்னா கிஷோரோட கற்றுக்கலாம் ரெண்டு பேருமே சிறந்த மனிதர்கள் படகுறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும் கண்டிப்பா நீங்க இன்ட்ரூவ் எடுப்பீங்க அப்போ தெரியும் உங்களுக்கு அவங்க ரெண்டு பேரையும் இன்ட்ரூவ் எடுக்க மறக்காம அப்போ நிறைய விஷயம் தெரியும் ஏன்னா ரஜினி சார் நிறைய டிராவல் பண்ணிருப்பாங்க இவங்களும் டிராவல் பண்ணிருக்காங்க நீங்க கேட்டுக்கே அது தெரியும் உங்களுக்கு அந்த கபாலிடா அப்படி நெருப்புடா அப்படிப்பட்ட இடத்துக்கு வந்து இது யார் சொன்னாலும் நிற்காது தலைவர் மட்டும் தான் சொல்ல முடியும் தலைவர் சொன்னால் மட்டும் தான் நிற்க முடியும் ஓகே சார் தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய விஷயம் வந்துட்டு நேர்ல பார்த்த மாதிரி இருந்துச்சு ரஜினி சார் மாதிரி நீங்க பேசி காமிச்சதுல எல்லாம் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு தேங்க்யூ ஸோ தேங்க்யூ ஸோ மச் நான் யார் மனசா புண்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தா தயவு செய்து இது முழுக்க முழுக்க உள்ள இந்த விஷயம் தான் நான் என்ன நினைக்கணும் பேசியிருக்கேன் அதனால உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் இந்த டீமுக்கு பெரிய வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி சார் இப்போ அடுத்ததா பாடலாசிரியர் உமாதேவி அவர்கள் வந்திருக்கிறாங்க அவங்க இந்த படத்துல என்னென்ன பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க என்ன மாதிரியான வரிகள் ரஜினி சார் மனசுல வச்சுட்டு எழுதுனாங்களா இல்ல வந்து கபாலி படத்துக்காக ஸ்பெஷலா எழுதுனாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேச போறோம் வணக்கம்மா ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல ஒரு பெண் பாடல் ஆசிரியர் அப்படின்றவங்க வந்துட்டு மீடியாக்குள்ள வராங்க அப்படிங்கும்போது எல்லாருக்கும் அவங்க மேலே ஒரு தனி மரியாதை இருக்குது அப்படின்னா சொல்லணும் ஏன்னா அவங்களுடைய வேலைப்பாடு அந்த மாதிரி இருக்கு நீங்கள் எழுதக்கூடிய வரிகள்லேருந்து அதில் வந்து ஒரு பெண்ணோட ஒரு பார்வையிலேருந்து வருது அப்படின்னாலே அது எந்த அளவுக்கு வித்தியாசமாக இருக்கும் எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றத நாங்கள் ரொம்பவே நம்புகிறோம் அந்த வகையில் அவங்களோட பாடல்களும் நாங்கள் அவ்வளோ ரசிச்சிருக்கோம் நான் நீ நான் மெட்ராஸ் படத்துலேருந்து ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டு பாடல்கள் எழுதி இருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள் மேம் ரொம்ப மகிழ்ச்சி இன்னும் அந்த இன்டர்வியூ கொடுக்கறதுலேயும் இன்னும் கொஞ்சம் உற்சாகம் வந்து ஜாஸ்தியாகவுது எனக்கு என்னென்னா இரண்டு பாடல்கள் தான் பண்ணியிருக்கிறேன் நான் ஒன்று வந்து மாயநதி அது முழுக்க முழுக்க வந்து லவ் ஓகே எமோஷனலாக தான் இருக்கும் இன்னொன்று வீர மாயநதி மாயாநதி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நீண்ட ஒரு பிரிவுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய ஒரு உணர்வின் வெளிப்பாடாக வந்து இருக்கும் மாயநதி வரிகள் எல்லாமே வீர வந்துட்டு டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ச எப்படி வந்து அகம் புறம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வாழ்வியல் முறை இருக்கோ அதே மாதிரிதான் கபாலியிலையும் இந்த ரெண்டு வகையான ஒரு விஷயங்களையும் எனக்கு வந்து பண்றதுக்கான ஒரு உற்சாகத்தை கொடுத்தாங்க ரஞ்சித் சார் நீங்க உங்களோட ஒரு எப்பவுமே வந்துட்டு ஒரு ஒரு ஆர்டிஸ்டுக்கும் ஒரு ஒரு டெக்னீஷியனுக்கும் வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் அப்படின்றது இருக்கும் கவிஞர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் வந்துட்டு அவங்களுக்குன்னு எப்போயுமே வைரமுத்து சாரா இருக்கட்டும் வாலிசாரா இருக்கட்டும் அவங்களுக்குன்னு அவங்களோட பாடல் வரிகள்லேயே வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிடும் இது வைரமுத்து சார் அது அவரோட தோனி அப்படி அப்படின்றது தெரிஞ்சுரும் அதே மாதிரி உங்களோட பாடல் வரிகள்ல நாங்கள் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வித்தியாசமான வார்த்தைகள் இல்லைன்னா அதிகமாக பயன்படுத்தாத வார்த்தைகள் வந்து நீங்க வந்து பயன்படுத்துவீங்க வந்து மெட்ராஸ்ல வந்து தாபப்பூவா இருக்கட்டும் இல்ல இதுல வந்து தாபத்து நிலையா இருக்கட்டும் இந்த மாதிரியான வார்த்தைகள் எங்கேயோ கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் ரொம்பவே நம்ம வந்து பரிட்சயமாக பார்க்காத ஒரு வார்த்தையாக இருந்திருக்கும் அது உங்களோட தனித்துவம் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்ல விரும்புறீங்களா இல்லை அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க இல்லை நீங்க சொன்ன மாதிரி அதை அப்படியுமே எடுத்துக்கலாம் தனித்துவமாகவும் எடுத்துக்கலாம் இது இல்லாம வீர நீங்கள் நீங்க இது நீங்க சொன்ன தாபத நிலையை வந்துட்டு மாயநதியில வரக்கூடியவரி வீர வந்து வீர துரந்தரா அப்படின்ற சொல்ல வந்து புதுசு ஆனா நமக்கு வந்து புதுசே தவிர இந்த காலகட்டத்துக்கான வார்த்தையை வந்து புதுசா இருக்கலாம் அல்லது இந்த காலகட்டத்துக்கு அது புதுசா இருக்கலாம் ஆனா அது நம்முடைய தமிழ் சொல் தான் ஏற்கனவே புழக்கத்துல இருந்த ஒரு சொல் தான் சங்கலக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு நம்ம ஆயிரத்தில் ஒரு படம் பார்த்தோம்னா அந்த லாங்குவேஜே வந்து அந்த காலகட்டத்துக்கான லாங்குவேஜாக இருக்கும்ல அதுதான் இப்போ தாபத நிலைன்றது கண்டிப்பா யாருக்கும் நிறைய பேருக்கு வந்து தெரியாது நான் சொன்னதுக்கு அப்புறம் வந்து டிக்ஷனரி எடுத்துப்பட்ட அகராதிகளில் வந்து பார்த்து கூட அதை வந்து தெரிஞ்சுக்கலாம் எனக்கு என்ன அப்படின்னா இப்படி ஒரு சொல் வந்து தேடலுக்கு உட்படுத்தணும் தலைமுறைகள் வந்து இப்படி ஒரு சொல் வந்து என்ன அப்படின்றத ஒரு தேடலையாவது நம்ம நகர்த்தி விடணும் அப்படின்ற ஒரு விஷயமாவும் பார்க்குறேன் இன்னொன்று எப்படின்னா புது சொற்கள் புது சொல் கூட கிடையாது பழைய சொல் தான் அதை நம்ம வந்து அறிமுகப்படுத்துகிறோம் அவ்வளோதான் இது திரும்பவும் இந்த தலைமுறைகளுக்கு இன்றைய காலகட்டத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஒரு என்னுடைய ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்னு கூட நான் சொல்லுவேன் இதை இன்னொன்று என்னுடைய என்ன இந்த சமூகத்துக்கு என்ன கொண்டு போய் சேர்க்கணும் என்ன அடிப்படையில் நான் ஒரு தமிழ் லிட்ரேச்சர் படித்ததுனால பிஹெச்டி வரைக்கும் தமிழ் பண்ணதுனால நான் ப்ரொஃபஸராகவும் இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்டை நான் பார்க்குறேன் இப்போ அவங்களுக்கு வந்து சரி இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் புது புது வார்த்தைகளை வந்து அவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் வந்து இது கொண்டு வர்றது நீங்கள் சொன்ன மாதிரி அது என்னுடைய ஸ்டைலாகவும் வச்சுக்கலாம் நீங்கள் ஏற்கனவே வந்து மெட்ராஸில் வந்து அஞ்சு சாரோட ஒர்க் பண்ணும்போது உங்கக்கிட்ட கதையை எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்துருப்பாங்க உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது உங்களோட ஒர்க் அப்படின்றதுல வந்து எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருந்துருக்கும் ஆனால் கபாலி அப்படின்னு வரும்போது ஆடியன்ஸ் மத்தியில் அந்த பேரை சொன்ன உடனே வந்து சேனலில் எங்கேயாவது தட்டுப்பட்டுச்சுன்னா கூட உடனே நிறுத்தி அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து எக்ஸைட்மெண்ட் இருக்குது அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படி இருக்கும் ரஞ்சித் சார் வந்து இது வந்து ரஜினி சாருக்காக நீங்க அவரை வச்சு நீங்க மனசுல வச்சு நீங்க வந்து வரிகளை எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்களா இல்ல நீங்க கதைக்கு மட்டும் பாருங்க கதைக்கு என்ன தேவையோ அதுக்கான விஷயங்கள்ல நீங்க வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களா இது ரெண்டுமே ஒரு சொல்லவே இல்லை ரெண்டுமே சொல்லலையா ஓகே டியூன் வந்து கொடுத்தாங்க சுச்சுவேஷன் சொன்னாங்க அது ரஜினி சார் அந்த அந்த இமேஜே வந்து அவங்க கொண்டு வரவே இல்லை சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா அந்த பாடலே தெரியும் பாடலுக்கான சுச்சுவேஷன் தான் அப்படியே என்னன்னா இதுதான் சொல்ல வருவாங்க நினைச்சேன் பாடலுக்கான சுச்சுவேஷன் தான் நம்ம பாடலே வந்து சொல்லியிருக்கோம் என்னோட வரிகள் வந்து அதுவே வந்து சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அது இதுதான் ஆனா அந்த இமேஜுக்குள்ள நம்ம போயிருந்தோம்னா நான் லாக்காக இருப்பணும் அப்படின்னு கூட எனக்கு வந்து தோணுது அது இல்லாம பண்ணதுனால தான் அது இவ்வளோ பெரிய சக்ஸஸ் வந்து கொடுத்துருக்கு ஏன்னா வச்சு பண்ற ஒரு படம் சூப்பர் ஸ்டார்னா நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இமேஜ் இல்லையா அது அதுக்குள்ள போயிருந்தேன்னா நான் இது ஒரு அழகா ஒரு எப்படி சொல்றது ஒரு தேர்ந்தெடுத்த சொற்களை வந்து பயன்படுத்தி இருக்க முடியுமா அப்படின்னு கூட ஏன்னா ஒரு ஒரு வரியும் நான் போடும்போது சூப்பர் ஸ்டாரோடது சூப்பர் ஸ்டாரோடது அப்படின்னு அந்த ஒரு எண்ணமே வந்து எனக்கு குறுக்கிட்டு இருக்கும் ஆனா அதை நான் மைண்டுக்குள்ள வாங்காம பண்ணது வந்து இந்த சக்ஸஸ்க்கான ஒரு காரணம்னு நினைக்கிறேன் அப்ப அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன தேவையோ அதை வந்து எல்லாம் கொடுக்க முடிஞ்சிருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா மாயாநதி பாட்டுல பாத்தீங்கன்னா தேசமெல்லாம் ஆளுகின்ற ஒரு படையை நான் அடைந்தேன் அப்படின்ற அந்த அந்த வரி மட்டும் நான் சூப்பர் ஸ்டாருக்காக டெடிகேஷனா வந்து அது மட்டும் அவரை வந்து நான் மனசுல வச்சு முடியாது இல்ல ரஜினி சார் வச்சு எடுக்கும் போது வந்து அவரை வந்து மிஸ் பண்ணிட்டு நம்ம எழுதிடவும் முடியாது முடியாதுதான் ரஜினி சார் வந்துட்டு வீர துரந்தரா இது வந்து நீங்க சொன்னீங்க கேங்ஸ்டருக்கான ஒரு பாட்டு எந்த அளவுக்கு ஹிட் அப்படின்றது எங்களுக்கு தெரியும் பட் ரஜினி சார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கேட்டதுக்கு அப்புறமா என்ன மாதிரி விஷயங்கள் வந்து உங்ககிட்ட சொன்னாங்க இல்ல நான் அதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் போனப்போ ஏறி ரஜித் சார்ந்து வீரத்திருந்தரா வராங்க அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு இன்டர்வியூலயுமே ரஞ்சித் சாருக்கு பிடிச்ச பாட்டு வீர திறந்தரா அப்படின்னு சொல்லி இருக்காங்க என்ன சந்தோஷ் நாராயணன் சாரும் மாயாநதி நல்லா இருக்குன்னு சொன்னவங்க வீர திருந்தரா எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் வீரத்திரந்தரா வராங்க அப்படின்னு தான் என்னைய வந்து சொன்னாங்க பேர் இப்போ நிக்னே வந்து அது ஆயிடுச்சு வீரத்திரந்தரா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வீரத்திரந்தரா வந்து சக்சஸ் ஆகி இருக்கு நான் எதிர்பார்த்தது அது மாயாநதி வந்து வெரி நைஸ் டியூன் அது அவங்க டியூன் வந்து கொடுக்கும் போதே வந்து எனக்கு சக்சஸ் ஆகும்னு தெரியும் இன்னொன்று வந்து சந்தோஷ் நாராயண் சாரோட டியூனே வந்து ட்ரெடிஷ்னலும் வெஸ்டர்னும் மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும் எப்பவுமே வந்து அது சக்ஸஸ் ஆகும் அப்படியான ஒரு விஷயமா தான் மாயநதி சக்ஸஸ் ஆகும்னு எனக்கு அப்பவே தெரியும் நான் எதிர்பார்த்தது வீரத்திரந்தராவை தான் வீரத்திரந்தராவில் இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் வந்து தும் தும் தர அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் பாருங்க ஆரம்பிச்சு ஆமா அது மட்டும் தான் எனக்கு கொடுத்தது அவங்க அந்த ஒரு நாலு வரி அந்த தும் தும் தர வரும் பாத்தீங்களா அதுதான் எனக்கு கொடுத்தாங்க அந்த ஃபுல்லுமே வந்து கொடுக்கல இதை மட்டுமே நான் மைண்ட்ல வாங்கி ஃபுல் லிருக்குமே வந்து அது பண்ணது அதுக்கப்புறம் வந்து அவங்க சர்டியூன் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க ஓகே சோ வீர துரந்தராவோட வரிகள் சொல்லுங்க மேம் எங்களுக்காக அதோட மீனிங்கோட முடிஞ்சா சோ ஃபுல்லும் கேட்குறீங்களா ஃபுல்லா வேண்டாம் ஒரு நாலஞ்சு வரி வீர துரந்தரா எமை ஆளும் நிரந்தரா பூமி அறிந்திரா புது யுகத்தின் சமர்வீரா வீரா வீர துரந்தரா அப்படின்னு சொன்னா வீரர்களுக்கெல்லாம் மேலான வீரன் வீரபுரந்தரா புரந்தரா அப்படின்னு சொன்னா பூ அப்படின்ற அந்த எழுத்து மாறினாலுமே இதோட பொருளை மாறி போயிடும் வீரபுரந்தரா புரந்தரா அப்படின்னா நூறு வீரர்களில் ஒருவன் அப்படின்னு சொல்லி வந்துடும் வீர துரந்தரா அப்படின்னா நூறு பேருக்கும் மேலான ஒருவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு என் வகையான வீரத்தன்மை உடையவன் சொல்லுவாங்க வீர துரந்தரன் அப்படின்னு சொல்றவன் நூறு வீரர்களுக்கும் மேலான வீரன் மட்டும் கிடையாது நூறு வீரர்களுக்கும் மேலான வீரனா இருந்தாலும் அவங்ககிட்ட எட்டு வகையான குணங்கள் இருந்தா மட்டுமே அவன் வீர திறந்தரணாங்க அந்த பஞ்ச பஞ்சசீலங்கள் அப்படின்னு சொல்லுவோம் பௌத்தத்தில் அதே என் மார்க்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல எண்ணம் நல்ல செயல் நல்ல சிந்தனை இப்படி வரக்கூடிய அந்த எட்டு குணங்களும் இருக்கக்கூடியவன் தான் வீர துரந்தரன் இந்த வீர துரந்தராவை தான் நான் கபாலியை வந்து பார்க்குறேன் வீர துரந்தரா எமை ஆளும் நிரந்தரா நிரந்தரமானவன் அப்படின்ற அந்த நிரந்தரம் அப்படின்ற சொல் வந்து நம்ம புழக்கத்தில் இருக்கு நமக்கு வந்து அது அறிமுகமான சொல் நிரந்தரா அப்படின்னு சொல்லி ஒரு நபரை குறிக்கக்கூடிய ஒரு சொல்ல தான் போட்டிருக்கிறது இந்த இடத்துல வீர துரந்தரா எமை ஆளும் நிரந்தரா பூமி அறிந்திரா வரைக்கும் பூமி பார்க்காத நம் யுகத்தின் வீரா சமர்னா போர் போர் போர்வீரன் அப்படின்னு சொல்லி இதுக்கு அர்த்தம் இன்னொன்று உன் நிலை கண்டு இன்புற்றார்க்கு இறையாகாமல் அன்புற்றார் அழ அடிமைகள் எழ அவர் துன்புற்ற துயரங்கள் நீக்கும் வீர துரந்தரா எமை ஆளும் நிரந்தரா நைஸ் மேம் நான் இது ஏன் கேட்டேன் அப்படின்னா பாட்டு எல்லாரும் கேட்டிருந்துருப்பாங்க இருந்தாலும் கூட அது யார் கிட்டேருந்து ஆரம்பிச்சதோ அவங்க சொல்றதும் போது இன்னுமே அதோட இம்பாக்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் எனதான் நாங்கள் பா பாட்டு பாடி நாங்கள் கேட்டிருந்தாலும் கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேம் என்ன அப்படின்னா வந்து ஒரு படம் இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இவ்வளோ எதிர்பார்ப்போட இருக்கு அப்படின்றதெல்லாம் தாண்டி நீங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்க உங்ககிட்ட இருந்து நேரடியாக நாங்கள் நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து எல்லையே கிடையாது நிஜமா சொன்னோம் அப்படின்னா அளவே கிடையாது எங்களுக்கு எங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷம் அப்படின்னா சொன்னோம் உங்களோட கரியர் மேலும் மேலும் நான் நல்லபடியா வளர்றதுக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி நன்றி இப்போ ஆர் டிரெக்டர் திரு ராமலிங்கம் அவர்கள் நம்மளோட வர போறாங்க என்ன அப்படினா இவரை ஏற்கனவே நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு டெக்னீஷியன் தான் மெட்ராஸ் படமா இருக்கட்டும் இல்ல ரஞ்சித் சார் வர்க் பண்ண எல்லா திரைப்படங்களுக்குமே வந்து இவர் வந்து ஆர் டைரக்டர் அப்படின்றதெல்லாம் தாண்டி இந்த படத்துல எப்பயுமே ஸ்பெஷல் தான் அப்படின்ற மாதிரி ரஜினி சார் இருக்காரு அதனால என்ன மாதிரியான மெனக்கெடுதல் தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதுதான் கேள்வியா எழும்புது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்கலாம் வணக்கம் சார் ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல சோ இந்த படத்தினுடைய கபாலி திரைப்படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் திரு ராமலிங்கம் அவர்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு தான் சொல்லணும் பாக்குற எல்லாருக்கும் பயங்கரமான கேள்விகள்லாம் இருக்கும் ஜெனரலா வந்துட்டு ஒரு மூவி அப்படின்னா வந்து டேரெக்டர்க்காக சில படங்கள் பார்ப்போம் இல்லைன்னா வந்து ஆக்டர்க்காக சில படங்கள் பார்ப்போம் இல்லைன்னா வந்துட்டு அந்த கதைக்காக சில படங்கள் பார்ப்போம் பட் இதுல வந்துட்டு ஒரு பர்டிகுலர் விஷயம் நம்ம சூஸ் பண்ண முடியாது பிகாஸ் அஸ் அ காம்போ எல்லாமே சூப்பரா இருக்கு ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஒர்க் எப்படி அப்படின்றதெல்லாம் தாண்டி என்ன மாதிரியான ஹாப்பினஸ் உங்களுக்கு இருந்துச்சு சார் சந்தோஷமாக அந்த சந்தோஷத்தினுடைய உச்சம்னால் அதுதான் அதுக்கு மேலேனு கூட சொல்லலாம் அவர் கூட நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ண அதாவது நம்ம பெருசாக வந்துட்டு பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஒரு சினிமாவில் வந்துட்டு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய படங்கள் பண்ணி பெரிய ஒரு இருபது முப்பது வருஷம் கூட ஆகலை நாங்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர் தான் ஆகுதுன்னு வச்சுக்கலாம் இதில் வந்துட்டு அது அவரை வந்துட்டு அவர் கூட ஒர்க் பண்ணும்போது நிறைய பேர் யோசனை பண்ணுறதுக்கு அது நம்மளுக்கு கிடைக்குமா நாங்கள் அந்த யோசனைக்குள்ளே போக முடியாது ஓகே அந்த மாதிரி யோசனை இருக்கும்போது இப்படியான அவர் கூட ஒரு வாய்ப்பு அப்படின்ற நடனம் இருக்குல்ல அது நம்ம எப்படி சந்தோஷம்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அதை நம்ம சொல்ல முடியாது ஓகே அளவுக்கு சந்தோஷமான விஷயம் ஏன்னா ஒரு அவருக்கு கூட ஒரு ஒரு சக ஒரு ஒரு தொழில்நுட்ப கலைஞர் ஒரு டெக்னீஷியனில் முக்கியமான ஒரு சிப் டெக்னீஷியனா அவர் கூட நம்ம ஒர்க் பண்ணுறதுனால அது சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் தான் அது இப்படின்லாம் சொல்ல முடியாது ஓகே அவ்வளோ சந்தோஷம் அது ரஜினி சார் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஜென்ரலாக மலேசியாவில் ஷூட் பண்ணும்போது ஐ மீன் லைக் அந்த நார்மல் சீன்ஸ்லாம் ஷூட் பண்ணும்போது அதெல்லாம் ஓகே தான் பட் ஆனால் எயிட்டிஸில் வந்து நீங்கள் வந்து ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதை பார்த்ததுக்கு அப்புறமா அவர் ஆன் செட் வந்ததுக்கு அப்புறமா என்ன மாதிரி காம்ப்ளிமெண்ட் சொன்னார் என்ன மாதிரியான ஃபீல்லாம் வந்து அவர் ஷேர் பண்ணிக்கிட்டார் உங்களுக்கு ஆ அந்த இது அதுதான் எயிட்டிஸ்க்கு தான் நாங்கள் ரொம்ப அதான் என்ன சொல்கிறேன் அவருக்கு தெரியாது இது எயிட்டி செவன் ஒன்றா அந்த அளவுக்கு ஏன்னா நம்ம பெருசாக இப்போ அதில் வந்து நம்ம ஆக்சுவலாக காஸ்ட்யூம் அங்கே இருக்கிற லைவான இடத்துக்கு தான் அவரை கூட்டின்னு போயிருந்தோம் ஓகே திருவிழா அந்த அதெல்லாம் பார்த்துட்டு அவர் பார்த்தாரு திருவிழா செட்டப் பார்த்துட்டு சொன்னார் அங்கே வந்து ஒரு சாமியாரை வந்துட்டு அங்கே அந்த ஊரில் நடக்கிற ஒரு சாமியார் வந்துட்டு குறி சொல்கிற விஷயம் ஒன்று அந்த மாதிரி அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு அவரே வந்துட்டு ரொம்ப அவர் ரொம்ப ஆன்மீகமான ஆள் இல்ல அதை பார்த்துட்டு ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணார் அந்த சாமியார் கிட்ட போயிட்டு குனிஞ்சி ரொம்ப பயபக்தியோட இருந்து அதெல்லாம் பார்த்து அந்த சூழ்நிலை நல்லா ஓகே ஓகே இதெல்லாம் எப்படி நடக்க இதெல்லாம் இது மாதிரி தான் இருக்குமா இவங்க அப்படிலாம் கேட்டாரு ஆமா சார் இது இப்படிதான் இருக்கும் நாங்க முதல்ல வந்து பார்த்தோம் அப்படியே ஆசிரியர் சரின்ட்டு அதெல்லாம் பார்த்து அதை ரசிச்சார் அவர் ஆக்சுவலா ஒரு நல்ல ரொம்ப ஆத்தெண்டிக்கா அந்த திருவிழா சூப்பரா இருக்கும் நீ படத்துல பாருங்க அந்த கீத்து பந்தல் இது அப்படியே நம்ம ஊர்ல நடக்கிற விஷயமாவே ஒரு தோட்டத்துக்குள்ள ஒரு சின்ன கோவில் இது மாதிரி ரொம்ப ரொம்ப போய்ட்ரிக்காக இருக்கும் அந்த இடம் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்கும் அதை பார்த்து அவர் என்ஜாய் பண்ணாரு ஆனால் பெருசாலாம் வந்து எயிட்டீஸ்ஸு அப்படிலாம் வந்துட்டு அது செட்டாக பண்ணால் தானே தெரியும் நம்ம இருக்கிற லொக்கேஷன்க்குள்ளேயே போயிட்டு இன்க்ளூட் பண்ண விஷயம் தான் அதில் ஓகே ஆமாம் ரொம்ப செட்டு அப்படிலாம் பெருசாலாம் பண்ணலை திருவிழா பந்தல் அங்கே அங்கே இருக்கிற அந்த கொடி தோரணம் இதெல்லாம் தான் பண்ணோம் எயிட்டிஸ் மாதிரி ஓகே அது அதை வந்துவிட்டு பார்த்துட்டு அந்த சாமியார் இந்த விஷயம்லாம் பார்த்துட்டு அவர் ரொம்ப ரொம்ப அவர் ஆர்ஷா பண்ணார் ஷூட்டிங் மாதிரியே பண்ணலை அதில் வந்து பண்ணவர் அந்த திருவிழாவுக்கு பண்ணார் ஓகே ஓகே பயங்கர அவர் உண்மையிலேயே சாமி வந்து ஆடின மாதிரி பண்ணாரு அதில் அவர் ரொம்ப பக்தியோட பயத்தோட அவர் பார்த்து ஒரு ஒரு நிகழ்ச்சியான மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஸோ உங்ககிட்ட படம் முடிச்சதுக்கு அப்புறமா பர்சனலாக வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் இல்லை வந்து ஒரு பாராட்டு அப்படின்னா வந்து உங்ககிட்ட நான் சொன்னேன் என்ன சொன்னாங்க ரஜினி சார் படம் முடிச்சதுக்கு அப்புறம் வாழ்த்துக்கள் ஜென்ரலாக ஷேர் பண்ணியிருந்திருப்பாங்க இல்லையா படம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்துட்டு படம் ஷூட்டிங் கடைசி நான் முடியும் போது நான் இல்லை ஆக்சுவலாக நான் வேற இடத்துல போயிட்டேன் அவர் இடையில ஃபுல்லாவே நான் அடிக்கடி எல்லா செட்டையும் பார்த்துட்டு சொல்லிட்டே இருப்பேன் அதாவது எப்படி சொல்றது எல்லா வரும் பொழுது அவர் வந்துட்டு ஒரு பாராட்டுதல் இருக்குல்ல அதாவது ஒரு மனுஷனை பாராட்டுன்றது ஒரு பாராட்டுற மனம் இருக்கிறவன் தான் வந்துட்டு கண்டிப்பா எல்லா விஷயத்தையுமே அவன் வந்துட்டு எல்லாரு கூடயும் ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு ஆளை பார்ப்போம் பாராட்டுதல் அவர் மாதிரி நான் ஒரு ஆளை நான் பார்க்கவே இல்லை என்னடா ஒரு சின்ன விஷயம் பண்ணா கூட அதுக்கான ஒரு பாராட்டுதலை உங்களை அள்ளி வீசி உங்களை வந்துட்டு நெகிழ்த்து உங்களை வந்துட்டு திக்குமுக்காட வச்சிருக்கேன் அந்த அளவுக்கு உங்களை பாராட்டி அதாவது நம்ம ஒரு தொழில முதல்ல இப்பதான் வரோன்னு சொன்னா அவன் கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்டா எட்டிடுவான் அவரு சொல்ற விஷயத்துல என்கரேஜ் பண்றதுலயும் பாராட்டுறதுலயும் அந்த மாதிரி என்னுடைய ஒவ்வொரு செட்டும் வந்து பாத்துட்டு அவரு ஃபுல்லா எல்லா செட்டையும் பார்த்துட்டு வந்து கேட்பார் எப்படி பண்ணீங்க என்ன எப்படி ரொம்ப டீட்டெயிலாக பேசுவாரு வெரி நைஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கே எந்த அளவுக்கு அவர் பாராட்டியிருப்பாரு அப்படின்றது நீங்க சொல்றதுலேயே வந்து எனக்கு புரியுது இப்ப எனக்காக வந்து பாத்துட்டு இருக்கிற ஆடியன்ஸ்க்காக வந்து ஒரு விஷயம் ஒரு கோரிக்கை உங்ககிட்ட கேட்கறேன் நீங்க ஆர்ட் டைரக்டர் கண்டிப்பா வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கலை இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ வந்து எங்களுக்காக ரஜினி சார் நீங்க காமிங்க சாதாரணமா எங்களுக்கு வேண்டாம் நாங்க முன்னாடி அந்த எயிட்டிஸ்ல எங்க அம்மாப்பா எல்லாம் ரசிச்ச அந்த பாஷா அந்த ஒரு தோற்றத்திலையும் இப்ப கபாலியில இருக்கக்கூடிய ரஜினி சார் ஒரு பிக் சல்யூட் உங்களுக்கு ஜென்ரலாக வந்துட்டு ரொம்ப எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு டெக்னீஷியன் கிட்ட எல்லாம் வந்து ஒரு விஷயம் ரெக்வஸ்ட்டாக கேட்கும் போது கொஞ்சம் பயந்து பயந்து கேட்போம் உங்க பண்ணுவாங்களோ பண்ண மாட்டாங்களோ அப்படின்ட்டு நானும் அதே மாதிரி ரெக்வஸ்ட்டாக தான் கேட்டேன் பட் ஆனால் ஒரு ஆர்ட் டைரக்டர் அப்படின்றத தாண்டி ஒரு ஃபேனாக துள்ளி குதிச்சு நான் வரைகிறேன் ஒன்றா ரெண்டா எத்தனை பிக்சர் வேணும் போர்டு ஃபுல்லாக நிரப்பிடுவா அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப எந்தவாக கேட்டாங்க ரொம்ப சந்தோஷம் சார் பார்த்தா எல்லாரும் பயங்கர ஹாப்பி பயங்கர மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ ரொம்ப நன்றி வெல் இன்னைக்கு கபாலி திரைப்படத்தை பத்தி நம்ம ஷோரியில் பேசியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் எனக்கு ரொம்ப பூரிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லணும் கபாலி பத்தி பேசிட்டு இந்த வாரத்தோட முடிச்சிடலாமா அப்படின்னா கண்டிப்பா இல்லவே இல்ல டிசப்பாயிண்ட் ஆயிடாதீங்க நெக்ஸ்ட் வீக்கும் இது வந்து கண்டினியூ ஆக போறது நெக்ஸ்ட் வீக் யார் யார் வர போறாங்க யார் யார் என்னென்ன விஷயங்கள்ல வந்து ஷேர் பண்ணிக்க போறாங்க படத்துக்கு முன்னாடி எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு நினைக்கும் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும் அதே ஆர்வம் உங்ககிட்டயும் இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியுது நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இஸ் பை ஃப்ரம் ராஜி நன்றி வணக்கம்